Hi students, this is Alex here. Exercise 10.5 question number 4, subdivision 9. This is the 11th part of the trigonometric formula. Apply cos c plus cos d. This is the term. 2 cos c plus d by 2 cos c minus d by 2. In the term full away, c madri. This is c. இந்த டம் ஃபுல்லா b இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்ம அதர் சைடு tan y dy by dx எடுத்துட்டு இங்க 2 cos c plus d அப்படினா x plus y plus x minus y by 2 into cos of c minus d x plus y minus d அப்படினா minus x plus y அப்படினு சொல்லிட்டு இது இதோட sin change பண்ணிரலாம் ஏனா minus பண்ணும்போது டைரக்டா நம்ம sin உள்ள எடுக்கும்போது minus x plus y அப்படினு வந்துரும் divided by 2 இதுல எதெல்லாம் cancel ஆகுமோ cancel பண்ணலாம் y and minus y cancel ஆகும் இங்க x and minus x cancel ஆகும் அது போக இங்க tan y dy by dx equal to 2 cos இங்க ரெண்டு டம் ஆட் பண்ணா 2x 2x divided by 2 வந்து வெறும் x அதே மாதிரி இங்கேயும் cos of இந்த ரெண்டு டம் ஆட் பண்ணா 2y divided by 2 போட்டா y இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ணுவோம் சோ இங்க tan y dy இருக்கு இங்க இருக்கிற cos y இந்த பக்கம் டினாமினேட்டர் வந்துச்சுன்னா by cos y னு வந்துரும் equal to 2 cos x இந்த dx இங்க வந்துரும் ஒன்ஸ் வேரியபிள் செப்பரபிள் பண்ண பிறகு ரெண்டு சைடு இன்டெகிரல் சைன் போடுறோம் பட் இங்க இந்த cos y நியூமரேட்டர் எடுத்துட்டு போனா secant y அப்படின்னு மாறிடும் ஏன்னா 1 by cos y அப்படின்றது secant y ஸோ இன்டெக்ரல் இந்த இடத்துல secant y tan y அப்படின்னு போட்டுட்டு dy 2 வெளியே எடுத்துட்டு cos x dx இது டைரக்ட் ஃபார்முலா டிஃபரன்சியேஷன் ஆஃப் சப்போஸ் இப்போ secant x இருக்கு இதோட டிஃபரன்சியேஷன் secant x tan x அப்ப இதோட இன்டகிரேஷன் மறுபடியும் secant x வரும் அப்ப டோட்டலாவே secant y இது 2 into integration of cos sin x plus c சோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்